வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு சப்ஜி. இதை நீங்கள் சப்பாத்திக்கும் சுட்டுன்னு சாப்பிட்லாம், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் நம்ம இதுவரைக்கும் பண்ணவே பண்ணாத ஒரு சப்ஜி என்னென்னு கேட்டேன்னா, சொரக்காய். சொரக்காய் வந்து நம்மளை நிறைய பேர் சாப்பிடவே மாட்டோம், ஆனால் அது வந்து ஹெல்த்க்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது. அதுவும் புதுசாக பிரசவித்த குழந்தைகளுக்கெல்லாம் சொரக்காய் சாப்பிட்றதுனால நிறையா பால் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ஸோ இன்றைக்கி அந்த கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி, சப்ஜி கூட்டு எப்படி வேணால் சொல்லலாம், அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்டைல் ஆஃப் வெர்ஷன் நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது, என் பொண்ணு தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தெரியல, அவள் யூஎஸில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறச்சே அவளோட ரூம்மேட் சொல்லி கொடுத்தா அப்படின்னு வந்து ஒரு சேமியா உப்புமா சொல்லி கொடுத்தா மாதிரி இந்த சப்ஜியும் அவள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. இதில் வந்து நீங்கள் நான் வந்து கார்லிக் யூஸ் பண்ண போகிறதில்ல. இஃப் யூ லைக், நீங்கள் கார்லிக்கும் நிறையா அதில் போட்டு குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தேன்னா பால் நிறையா வரும். ஆனால் நான் இதில் வந்து இப்போது மிளகா அப்படி போட்டு பண்ண போகிறேன். புளிப்பித்த குழந்தைகளுக்கு வந்து மிளகா அப்படி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக மிளகு பொடி போட்டுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் எந்த இடத்துல நீங்கள் என்ன ஆட் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நான் பண்ணுற கூட்டு நீங்கள் ரெகுலராக எல்லாருமே சாப்பிடக்கூடியது. பிரசவித்த குழந்தைகளுக்கு கொடுக்க பொரியல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம்ன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ பண்ண ஆரம்பிக்கலாம். சுரக்கா ஹாஃப் அ கிலோ இந்த மாதிரி நல்ல இலசாக வாங்கிட்டு வந்திருந்தேன். தோல் சீவிட்டு துண்டு துண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நீர் கரிகாய் அப்படின்னு சொல்லுவாள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. புளிப்பித்த குழந்தைகளுக்கு பண்ணுறச்சே நீங்கள் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிக்காதீங்க. மிளகா வத்தலுக்கு பதிலாக தான் நான், அதாவது இனிஷியலாக ஒரு 15 டேஸ் கிட்ட மிளகா வத்தல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். அப்புறம் மெது மெதுவாக எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதான். நம்ம கருகாப்பில் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், இந்த ஸ்டேஜில் பூண்டு வேணுங்கிறவா நல்லா கொஞ்சம் நிறையா பூண்டு பல்ல உரிச்சுட்டு தட்டிட்டு இதில் போட்டுருங்க. நான் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணுறேன். இதில் 2 வெங்காயம் எடுத்துருந்துருக்கேன், 1/2 கிலோ இந்த சுரக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் காரப்பொடி போட போகிறோம். புள்ளப்பெத்த குழந்தைங்களாம் காரப்பொடி போடாதீங்கோ, அதுக்கு 2 பச்சை மிளகாய் வேணாலும் ஸ்லிப் பண்ணி வேணாலும் போடுங்க, கொஞ்சம் உரப்பே இல்லாமல் சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னிடலாம். ரொம்ப காரம் போட்டேன்னா குழந்தைக்கு கண் எழுதியும் சொல்லுவாள் நீங்கள். ஆனால் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, இந்த சுரக்காய் கொடுத்தேன்னா பால் நிறையா வரும்னு சொல்லுவாள். பூண்டு சுரக்காய் ரெண்டும் சேர்ந்ததே நன்னாவே குழந்தைகளுக்கு இதாக இருக்கும். இது ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி. ஆர் இப்படி இல்லாத நீங்கள் பயத்தம்பருப்பை வேக வச்சு அதில் வந்து நீங்கள் சுரக்காயை கட் பண்ணி போட்டு அதில் நீங்கள் வந்து மிளகு ஜீரக பொடி மட்டும் போட்டு கூட்டு பண்ணி கொடுக்கலாம். அதில் நீங்கள் தாளிக்கரிச்சே வந்துட்டு நல்லா நெய்யில் வந்து கடுகு தாளிச்சுட்டும் ஜீரகமும் கடுகும் தாளிச்சுட்டு பூண்டை நல்லா நெசுக்கி அந்த நெய்லியே போட்டு இந்த கூட்டில் கொட்டி அதை நல்லா கலந்து நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஐ திங்க் யாருக்கெல்லாம் வேணுமோ அவளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இதை வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் இந்த சுரக்காயை இதில் ஆட் பண்ணலாம்.
இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் போடுறேன். ஜஸ்ட் 2 கை ஜலம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், ஏன்னா இதுலேயே நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப தண்ணி விடாதீங்க. இது மூடி போட்டு கொஞ்ச நாளை கொதிக்க விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். திருப்பி தேவைப்பட்டதுனால் திருப்பி 1 கை தண்ணி தெளித்து இது பண்ணிக்கலாம். இது மூடி வைக்கிறேன். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். தண்ணி நடுப்புற ஒரு தடவை தேவையாக இருந்தது. 1 கை தண்ணி தெளிச்சுட்டேன். கட் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்திருக்கா என்னென்னு. இன்னொரு 2 மினிட்ஸ் வேகட்டும். திருப்பி மூடி போட்டு மூடி வச்சு இன்னொரு 2-3 மினிட்ஸ் மாதிரி கொதிக்கட்டும். நான் இன்னும் கொஞ்சம் அது சாஃப்டானா நல்லாயிருக்கும். அந்த தூதி சொரக்கா சாரி. இதில் வந்து இப்போது ஃபைனல் ட்விஸ்ட்டு, இவர் என் பொண்ணு எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நிறையா ஆந்திராகாரெல்லாம் பண்ணுறாளா என்னென்னு எனக்கு தெரியல, பட் அவள் ஃப்ரெண்டு வந்து ஆந்திராகாரை தான் அவள் சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லி தான் அவள் எனக்கு சொன்னான். இதில் வந்து பால் விடுவாள் எண்டிங் இதில். ஸோ 2 கரண்டி பால் விட்டால் இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி போய் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி அவள் தான் ரைஸோடு தான் சாப்பிடுவாள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நிச்சயமாக அதை ட்ரை பண்ணுவோம். இதை ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட தண்ணி இல்லாமல் நல்லா வத்தின்னு இருக்கு. நெசிக்கி பாருவோம் நல்லா. அதாவே நெசிக்கிதுன்னா வெந்துடுத்துன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வத்தினத்துக்கு அப்புறமா இதில் வந்துட்டு பாலை விட்டதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஸோ அந்த நீங்கள் பால் எவ்வளோ விட போகிறீங்களோ, உங்களுக்கு காரம் தேவையான அளவு போட்டிருக்கும். இந்த பாலை விட்டேன்னா அந்த காரம் அப்படியே கம்ப்ளீட்டாக கம்மியாகிடும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்தை போட்டுன்ட்டு இந்த பாலை விடுறதே இந்த காரம் கம்மியாகிடும். இந்த அடுப்பை அணைச்சிக்கிறேன். பால் 1/2 கப்பு வச்சுருக்கேன். நான் 1/4 கப்பு விடுறேன். போகிறோம் காய்ச்சி ஆறின பால். இது கம்ப்ளீட்டாக இதோட இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து அப்படியே கொத்தமல்லி தூவி நம்ம இது சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னாலே கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு அப்பிடைசிங்காக இருக்குது தெரியாது. ஸோ இதில் வந்துட்டு மேலே கொத்தமல்லி. ஸோ ரெடி ஆகிடுச்சு இந்த டிஷ். இதை நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க எல்லோரும். நான் மாற்றி இதில் நீங்கள் புள்ளை பெற்ற குழந்தைகளுக்கு எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி இருந்ததெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா நான் அதை ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. பட் இது வந்து நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம், யாருக்கெல்லாம் இதை பிடிக்குமோ. அட் த சேம் டைம் இதில் நீங்கள் பூண்டும் நல்லா யூஸ் பண்ணி பிடிக்கிறவா போட்டுன்னு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இது எல்லாருக்கும் ஒரு உபயோகமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.